அப்தில்லா அமினி ஷேத்தான் ரஜீம் ஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அன்பாந்த சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அழகிய வாழ்வியல் என்ற நிகழ்ச்சி தொடரில் மனித வாழ்வோடு தொடர்பான விடயங்களை நாங்கள் பேசி வருகின்றோம் நேற்றைய தொடரிலே மறுமையினாலோடு தொடர்பான விஷயங்களை நாங்கள் கதைத்தோம் அதனுடைய தொடராக மனித வாழ்க்கையிலே மனிதன் சந்திக்க போகின்ற வாழ்க்கையினுடைய ஐந்தாவது கட்டமாக இஸ்லாம் விளங்கப்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் மறுமை என்ற ஒரு நிகழ்வை நாங்கள் சந்திப்போம் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக அது அமைகின்றது மறுமையுடைய வாழ்க்கைக்கு பின்னால் தான் நல்லாவுத்தாலாக கேளு கணக்குகள் விசாரிக்கப்பட்டதன் பின்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றிய அந்த மனிதனுடைய முடிவை பற்றி தீர்மானிக்கப்படும் அவன் நரக வாழ்க்கையா அல்லது சுருக்க வாழ்க்கையா என்று தீர்மானிக்கப்படும் என்பதுதான் தான் இஸ்லாமுடைய இஸ்லாம் சொல்கின்ற வழிகாட்டினுடைய நம்பிக்கை சார்ந்த விடயமாகும் அந்த வகையில் மறுமை எந்த அளவுக்கு அகோரமானது எந்த அளவுக்கு பயங்கரமானது என்ற விடயங்களைத்தான் நாங்கள் பேசி வருகின்றோம் அதிலே தான் நான் இறுதியாக சொன்னேன் மறுமையினுடைய அந்த அகோரத்தினுடைய பயங்கரத்தினுடைய உச்சகட்டம்தான் மனிதன் தனக்கு மிகவும் விருப்பமான இடம் என்று நாங்கள் பேசுகின்ற குடும்பம் குடும்பத்துக்கு உலகத்திலே மனிதன் ஓடுகின்ற ஓட்டம் உழைப்பு அவருடைய பிஸி எல்லாத்துக்கு பின்னால் இருப்பது நான் என்னுடைய குடும்பம் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னுடைய மனைவிக்காக பிள்ளைக்காக என்று மனிதன் உலகத்தில் சிலபோது அல்லாஹூத்தாலா சொன்ன வாழ்க்கையினுடைய ஒழுங்குகள் விதிமுறைகளை தாண்டி பாவங்கள் செய்வதற்கும் சிலபோது அவன் யோசிக்காமல் நடந்து கொள்கின்ற சந்தர்ப்பம் என்னுடைய மகன் கேட்டுவிட்டார் என்னுடைய மகள் விட்டாள் என்னுடைய மனைவி கேட்டுவிட்டார் என்னுடைய உம்மா அப்பாவுடைய ஆசை அதற்காக நான் செய்கின்றேன் என்றெல்லாம் இப்படி சரளமாக பேசுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் என்ன செய்ய எனக்கு அல்லாஹாலா எனக்கு ஒரு மகனைத்தான் தந்தான் ஒரு ஒரு மகளைத்தான் தந்தான் என்னை அவள் கேட்பதை அவன் கேட்பதையெல்லாம் அல்லது என்னுடைய மகள் கேட்பதை எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் கோவித்துக் கொள்வார்கள் என்னுடைய எனக்கு மிகவும் விருப்பமான மனைவி கேட்பதை நான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் அதற்காக யோசிப்பது அதற்காக சிந்திப்பது அதற்காக ஓடுவது உழைப்பது நாங்கள் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட மனைவி இப்படிப்பட்ட பிள்ளைகள் இப்படிப்பட்ட வாப்பா அந்த பேரண்ட்ஸ் எல்லோரும் கூட மறுமை நாளிலே அவர்களுடைய சுவிச்சத்துக்காக அவர்கள் ஒவ்வொருவரும் சுயநலவாதியாக மாறி நான் என்ற இடத்துக்கு வந்து அவர்கள் ஓடுவார்கள் என்பதைத்தான் சூரா வல்லா என்ற அந்த சூறாவிலே இறுதியான அந்த வசனங்களை நாங்கள் பார்த்தோம் வ அபி என்ற அந்த வசனங்கள் மிகவும் உண்மையிலே தாக்கமான வசனங்கள் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை விட்டு ஓடுவாள் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு விட்டு ஓடுவார் ஒரு சகோதரனை விட்டு ஓடுவார்கள் நகமும் சதையும் போல என்றெல்லாம் நாங்கள் உலகத்திலேயே எங்களுடைய நட்பை பற்றி பேசிக் கொண்டிருவோம் அப்படியானவர்கள் எல்லாம் அந்த நட்பை மறந்து எல்லோரும் ஓடுவார்கள் எந்த எந்தளவு கோட்டம் என்றால் நான் இந்த பிரச்சினையை தப்பிக்கொள்ள வேண்டும் நான் இந்த சோதனையிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இங்கே பிள்ளையை பற்றி யோசிக்க முடியாது வாப்பாவை பற்றி யோசிக்க முடியாது வைஃபை பற்றி யோசிக்கலை நான் என்னையே மட்டும்தான் யோசிக்கணும் என்று ஓடுகின்ற அந்த காட்சியை தான் வறுமையிலே அப்படியான ஒரு காட்சிப்படுத்தலாக அல்லாஹு தாலா குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் அந்த அளவுக்கு பயங்கரமானதாக இருக்கும் என்பதைத்தான் அந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றன உண்மையில் அப்படியான பல வசனங்களை குர்வானிலே நாங்கள் பார்க்கலாம் எனவே இந்த அகோரத்தினுடைய விளைவைத்தான் விளங்கி ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா கேட்டார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்பது வரலாற்றில் தியாகங்களுக்கு பேர் போன ஒரு நபி அப்படிப்பட்ட நபி தாலாவிடத்தில் ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் ஒரு துவா கேட்குற இந்த மருமை நாளை தொடர்பு படுத்தி அல்லாஹத்தாலாவிடத்தில் கேட்குறார் ரப்பி இல்லாத்து ஹுசீன் யோமயூப் அசோன்லா என்லூன் வலா பனூன் இல்லாமன் அத்தல்லாஹபி கல்பின் சலீம் யா அல்லாஹ் அந்த எழுப்பப்படுகின்ற அந்த மருமை நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே என்று சொல்லிவிட்டு துவாவை கேட்டவர் என்னையும் உங்களையும் போன்ற ஒரு சாதாரணமான ஒரு ஆள் இல்லை பல்வேறு தியாகங்கள் பல்வேறு சோதனைகளை சந்தித்து எல்லா சோதனைகளையும் சாதனையாக மாற்றி அல்லாஹாலாவிடத்திலே அன்பை பெற்ற ஒரு மா நபி தியாகத்தின் செம்மல் என்று பேசப்படுகின்ற ஒரு நபி தான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மறுமையை தொடர்படுத்தி ஒரு முக்கியமான செய்தியை சொல்கின்றார் ரபிளா தோசின் அந்த எழுப்பப்படுகின்ற அந்த மறுமையினாலே மக்கள் எல்லோரும் திரளாக அந்த அள்ளி நிற்கின்ற அந்த மருமையை மைதானத்தில் நீ இழிவுபடுத்தி விடாதே அந்த மறுமையினாளுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் அந்த விளக்கத்தை தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் ஓட்டுகின்றேன் அவர் சொல்லுன்றால் யோமலா என் ஃபவ் மாலுன் வல பனூன் அந்த மருமையினாளில் என்னுடைய பெட் என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய குடும்பமோ ஹெல்ப்லஸ் எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் வள பனு யோமலா என் ஃபவு மாலூன் வள பனூன் அல்ல செல்வம் செல்வாக்கு அதிகாரங்களோ பட்டம் பதவிகளோ அந்த மருமையினாளில் எனக்கு உதவி செய்யாது அந்த மறுமையினாலே எது உதவி என்றால் உலக வாழ்க்கையிலே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டோ நீ விரும்பியபடி வாழ்ந்தவர்களுக்குத்தான் நீ மறுமையினாள வெல்கம் பண்ணுவாய் அப்படியானவர்களைத்தான் வரவேற்பாய் அப்படியான ஒருவராக நீ என்னையும் ஏற்றுக்கொள் ரஹ்மானே என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா கேட்டார்கள் அன்பா அந்த சகோதரிகளே சகோதரிகளை தாய்மார்களே உண்மையில் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் கேட்ட துவா அல்ல தியாகங்கள் பல்வேறு சோதனைகளை கொடுத்து அல்லாஹுத்தால் அவரை சோதித்துப் பாட்டினான் அப்படிப்பட்ட எல்லா சோதனைகளையும் தாண்டி அல்லாஹ்விடத்திலே அல் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவர் ஹலில்ல்லா தன்னுடைய விருப்பத்துக்குரியவர் என்று எடுத்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அப்படி துவாக்கட்டு அந்த இடத்துல சொல்கின்றார் அந்த நாளுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் மறுமை என்பது உலகத்தின் செல்வாக்கோ செல்வமோ அதிகாரங்களோ பட்டம் பதவிவளோ எதுவும் எங்களுக்கு பயனளிக்காது அதே போன்று குடும்பமும் பயனளிக்காது அந்த மருமையினால் யார் நல்ல முலோடு செல்கின்றாரோ யார் நல்ல இதயசக்தியோடு செல்கின்றாரோ அவருக்குத்தான் மறுமையினாலே சுவீச்சம் இருக்கின்றது அப்படியான ஒருவராக நீ என்னை மேற்றுக்கொள் ரஹ்மானே என்று அல்லாஹு தாலாவிடத்தில் கட்டார்கள் என்றால் நாங்கள் அந்த மறுமையை பற்றிய பார்வை என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையின் போக்கை என்னுடைய வாழ்க்கையினுடைய நடத்தை மாற்றக்கூடியது அப்படி ஒரு மனிதன் உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையின் போக்கை மாற்றிக்கொண்டு நான் நாளை மறுமை நாளில் அல்லாவை சந்திக்கின்ற போதோ ஒரு நல்ல அடியானாக நல்ல மனிதனாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை அந்த அடிப்படையான உழப்பாங்கு ஒரு மனிதனுக்கு உலகத்திலே வந்தால் அவனுடைய வாழ்க்கையில் நன்மைகள் செய்கின்ற ஒரு மனிதனாக நன்மைக்கு முன்னோடியாக நல்ல முன்மாதிரியாக பாவங்கள் குற்றங்கள் தப்புகள் இருந்து தன்னை பாதுகாத்துக்கொண்டோ அதற்காக வாழின்ற ஒரு மனிதனாக மாறுவான் அதனைத்தான் அருமை தூதர் சல்லாஹோல் இஸ்லம்மார்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சகாபாக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் எனவே அதற்காக வாழ்ந்தார்கள் மருமையினுடைய இன்னும் ஒரு காட்சியை பாருங்கள் அந்த மறுமையினால் நடக்கின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு தான் உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கைக்கேற்ப அவனுக்கு பட்டோலைகள் வழங்கப்படும் ஒன்று வலது கையிலே பட்டோலை வழங்கப்படும் அல்லது இடை இடது கையிலே பட்டோலை வழங்கப்படும் அப்படி ஒரு மனிதனுக்கு வலது கையிலே பட்டோலை கிடைத்தால் அவன் சுவீச்சம் அவன் வெற்றி பெற்ற மனிதனாக மாறுவான் இல்லை இடது கையிலே ஒரு மனிதனுக்கு பட்டோலை கிடைத்தால் அவனுடைய முடிவு மோசமானதாக அமையும் அப்படி இடது கையிலே பட்டோலை கிடைத்த ஒரு மனிதனை பற்றிய ஒரு காட்சிப்படுத்தலை அல்லாஹு தலா சூரா கவுஃபிலை சொல்லிக்காட்டினேன் எப்படி என்றால் யா வைலத்தனா யா வைலத்தனா மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகை வலா கபீரத்தன் இல்லா சாஹா மனிதன் அந்த பட்டோலை கையில் எடுத்துக்கொண்டு பார்த்து விட்டு சொல்வானான் இது என்ன பட்டோலை என்ன இது கை செய்தமே இது என்ன பட்டோலை இந்த பட்டோலையிலே எந்த ஒன்றும் மிஸ் ஆகில்லை சின்ன விஷயம் பெரிய விஷயம் எல்லாமே பதியப்பட்டிருக்கின்றது இது ஒரு புதுனமான ஆச்சரியமான பட்டோலை என்று மனிதன் அங்கலாய்த்து கொண்டு அந்த மகிஷரிலே அவன் தடமாறிக்கொண்டு ஓடுகின்ற காட்சியை அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகின்றான் அன்பா அந்த சகோதரிகளை நாங்கள் சில நேரம் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டால் அல்லது பிழையாக பேசிட்டால் நாங்கள் சொல்லுவோம் பை மிஸ்டேக்காக நடந்துச்சு மிஸ் ஆகி பேசிவிட்டோம் ஆகி வந்துச்சுன்னு சொல்லுவோம் இப்படியான வார்த்தை புரியோங்களை நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம் உண்மையில் எங்களுக்கு தான் ஒரு விஷயம் மிஸ் ஆகும் எங்களுக்கு சில நேரம் ஆகி ஒரு பேச்சு வரலாம் மிஸ் ஆகி பை மிஸ்டேக்காக ஒரு விஷயம் நடக்கலாம் ஆனால் அல்லாஹாலாவுடைய பட்டோலையில் எதுவுமே மிஸ் ஆகாது எதுவுமே எங்களோட பேச்சிலே நடத்தையில் எதுவும் அது தவறிவிடாமல் பதியப்படும் ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைர் ஐயரா ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர் ஐயரா ஒரு மனிதன் அணு அளவு சின்ன அணு அளவு கூட நன்மை செய்தாலும் அதையும் அவன் மறுமை நாளிலே கண்டுகொள்வான் ஒரு மனிதன் அணுவளவு தீமை செய்தாலும் அதனையும் அவன் வறுமை நாளிலே கண்டுகொள்வான் என்பதை அல்லாஹு தாலா சூரா ஜில்சாலிலே சொல்லி காட்டினான் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நிலை நிகழ்வு தான் மறுமை என்ற நிகழ்வு அந்த மறுமை நாளில் ஒரு காட்சி தான் வானம் பிளக்கப்படும் மாணவர்கள் எல்லாம் அந்த வானத்திலிருந்து இறங்கப்ப இறங்குவார்கள் என்ற செய்தியை அருமை தூதர் சாஹு அலையீஸ்லம் அவர் சொல்லி சொல்லிக்கொண்டு சொன்னார்கள் நரகத்தை சுமந்து கொண்டு வருவார்கள் எழுபது கடிவாளங்களோடு நரகத்தை கொண்டு வருவார்கள் அந்த எழுவது நாயிரம் கடிவாளங்களோடு நரகத்தை கொண்டு வருவார்கள் ஒவ்வொரு கடிவாளத்தையும் சுமிப்பதற்காக எழுபதுனாயிரம் அலாய்க் இருப்பார்கள் என்றெல்லாம் அந்த மருமையினுடைய காட்சியை அல்லாவுடைய தூதர் சரலாஹோல இசல் அவர்கள் எங்களுக்கு மிக அழகாக அந்த க அந்த வேதனையுடைய கடுமையை அதனுடைய அகோரத்தை எங்களுக்கு மிகவும் அழகாக சொல்லிக்காட்டினார்கள் அந்த மருமை நாளிலே தாலா மிகவும் கோபத்தோடு இருப்பான் மாலிக் யோமி தீன் என்று சொல்கின்ற அந்த நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியாக அல்லாஹுத்தாலா இருப்பான் அங்கே நீதி சரியாக வழங்கப்படும் என்ற செய்தியையும் தாலாவுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு சொல்லி சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள் அதே போன்று மறுமையில் நடக்கின்ற இன்னும் ஒரு நிகழ்வுதான் ஒரு சிவர் எழுப்பப்படும் ஒரு எழுப்பப்படும் அந்த நன்மை செய்தவர்களுக்கும் தீமை செய்தவர்களுக்கும் இடையிலே அந்த ஒரு கட்டிடம் ஒரு சுவராக எழுப்பப்பட்டு நன்மை செய்தவர்கள் ஒரு பக்கத்திலும் தீமை செய்தவர்கள் இன்னொரு பக்கமாக பிரிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் அல்லாவுடைய தூதர் சல அவர்கள் மறுமையின் நிகழ்வுகள் எங்களுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமானது ஆனால் நாங்கள் உலகத்திலே வாழ்க்கையை சரி செய்து கொண்டும் வாழ்க்கை போக்கிலே மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொண்டு நாங்கள் வாழ்வோம் என்றால் அந்த மருமையினால் எங்களுக்கு சிறப்பானதாக மாறும் அந்த நாளிலே உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள் அப்படியானவர்களுக்கு ஏழு கூட்டத்தாருக்கு நிழல் கிடைக்கும் என்று அல்லாவுடைய தூதர் சனல்லாகுலே செலம் அவர் சொன்னார்கள் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளிலே அந்த நிழல் கிடைக்கின்ற ஏழு கூட்டத்தாரை பற்றி அல்லாவுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி நிழல் கிடைக்கின்ற பாக்கியத்தை பெறுகின்றவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்ற சகோதரர்களே ஏனென்றால் அந்த மறுமை நாளின் அகோரத்திலே நாங்கள் பாதுகாத்து கொண்டோம் அல்லாவுடைய வெற்றிக்குரிய சுவீச்சமான அதிர்ஷ்டசாலிகளாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கணும் இந்த அளவுக்கு என்னால் எங்களுடைய தலைக்கு மேலால் ஒரு மைல் தூரத்திலே சூரியன் கொண்டு வரப்படும் அந்த சூரிய வெப்பத்தின் காரணத்தால் ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த பாவத்துக்கேற்ப அவருடைய பாவங்களுக்கேற்ப வேர்வையாக மாறி அவர்களை மூழ்கடித்து கொண்டு செல்லும் என்றெல்லாம் பல்வேறு அதிர்சலை அதனை விழாவாரியாக அல்லாவுடைய தூதர் சலலாஹுலே செலுமா சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள் மறுமையுடைய காட்சியின் இன்னும் ஒரு பகுதியை உங்களுக்கு ஞாபகமட்டு

எங்களுக்காக பேசுங்கள் எங்களுக்கு மீண்டும் ஒரு அவகாசத்தை தாருங்கள் நாங்கள் இப்போது கண்டுவிட்டோம் உலகத்திலே எல்லோரும் எங்களுக்கு சொன்னார்கள் வாழ்க்கை என்பது இதுவல்ல மறுமையின் வாழ்க்கை தான் அதற்காக தயாராக என்று சொன்னார்கள் ஆனால் நாங்கள் அப்படி நடந்து கொள்ளவில்லை பிழையாக வாழ்ந்து விட்டோம் எங்களுக்காக அல்லாவிடத்திலே படைத்த நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் நீங்கள் நபிமார்கள் தானே என்றெல்லாம் கெஞ்சுவார்கள் எல்லா நபிமார்களும் அவர்களும் ஒவ்வொருத்தரும் யா நப்சி என்று அவர்களுடைய வாழ்க்கைக்கான சுவியட்சத்திற்கான போராட்டத்தில் இருப்பார்கள் இறுதியாக முகமது சல அல்லாஹு அலையா வருவார்கள் அந்த அகிலத்தின் அருக்கடை அந்த காரூண்ய நபி சலாஹூ அலையாஸ்லாம் அவர்கள் மாத்திரம் வந்தவர்களுக்காக அல்லாஹு தாலாவிடத்திலே யா உம்மத்தி என்று அல்லாஹ் இடத்திலே செய்கின்ற அந்த காட்சியும் கூட நாங்கள் பல்வேறு ஹதிசலை நாங்கள் பார்க்கின்றோம் இப்படி ஒரு பயங்கரமான மிகவும் வேதனைகள் நிறைந்த ஒரு நிகழ்வாகத்தான் மறுமை என்ற அந்த சன்னிதானம் யோமுல் ஆஹிரா என்று சொல்கின்ற அந்த மறுமையினால் நாள் எங்களுக்கு அமைய இருக்கின்றது என உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரி செய்து கொண்டு எங்களுடைய உலக வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் சரியாக வாழ்வோம் என்றால் மறுமை என்ற அந்த சன்னிதானத்தை சிறப்புக்குரியதாக மகிழ்ச்சி மிக்கதாக நன்மைகள் நிறைந்ததாக ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹால மறுமை நாளிலே அழைத்து அந்த நாளில் நிழல் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றான் அந்த நிழலின் சொந்தங்களாக பிள்ளைகளாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளலாம் உலகத்திலே வாழ்க்கையை நாங்கள் சரி செய்து கொண்டு சரியான பாதையிலே உலகம் என்ற இடத்துக்கு வந்து கேட்டுக்கொண்டு எந்த பாதையிலே நான் செல்ல வேண்டும் என்று வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் மறுமை என்பது எங்களுக்கு மிகவும் செழிப்பான முகங்கள் பிரகாசிக்கக்கூடிய சந்தோஷமிக்க ஒரு நிகழ்வாக அந்த மறுமையை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் உண்மையில் அப்படி வாழ்க்கையினுடைய போக்கை மாற்றிக்கொண்டு உலகத்திலே இருந்து என்னுடைய அகப்பார்வையால் எல்முல் யக்கீன் என்று சொல்கின்ற அந்த அந்த பார்வையால் உள்ள உள்ளத்தில் உள்ள உலகத்திலே இருந்தே மறுமை நாங்கள் பார்க்கின்றவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் போது வாழ்க்கையை சந்தோஷமானதாக மாறும் எனவே அன்பாக அந்த சகோதரிகளே சகோதரிகளே உண்மையில் நாங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளினூடாக இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது என்பதை பல்வேறு காரணங்களூடாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் உலகத்தில் நடக்கின்ற ஒரு அற்பமான ஒரு எக்ஸிடெண்டாக ஒரு சின்ன சின்ன ஒரு நிகழ்விலிருந்து பெரிதாக நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் உலகம் நிரந்தரமற்றது என்பது எங்களுக்கு அடிக்கடி சொல்லித் தருகின்றது நாங்கள் நாங்கள் அடிக்கடி சந்திக்கின்ற ஆபத்துகளாக இருக்கலாம் வாகன விபத்துகளாக இருக்கலாம் அவ்வப்போது நடக்கின்ற மரணங்களாக இருக்கலாம் அல்லது உலகத்தில் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் இயற்கை அழிவுகள் சுனாமி போன்ற பெரிய அனர்த்தங்கள் ஏ நாங்கள் தற்போது சந்தித்திருக்கின்ற இந்த கோவிட் நைன்டீன் என்ற புதியதொரு ஒரு கொரோனா என்ற ஒரு வைரஸை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் இப்படியான எல்லா நிகழ்வுகளும் எங்களுக்கு சொல்லித்தருவது உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் மற்றது அழிந்து போகக்கூடியது உலகத்தில் எதுவும் நிரந்தரமானதல்ல என்பதை அல்லாஹு தாலா இப்படியான நிகழ்வுகள் ஊடாக எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றான் இந்த நிகழ்வுகளை பார்த்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் எப்படித்தான் ஓடினாலும் எப்படித்தான் உழைத்தாலும் எப்படித்தான் பிஸியாக இருந்தாலும் என்று ஒரு நாள் நான் மௌத்தாக இருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கை முடிய இருக்கின்றது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை முடி முடிவடையும் என்ற அந்த சிந்தனை எங்களுக்கு இருக்கும் என்றால் உலகத்திலே இருந்து அந்த வாழ்க்கையை நாங்கள் பார்க்க முடியும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் பேச்சிலே மாற்றம் வரும் நடத்தையிலே மாற்றம் வரும் உள்ளத்திலே மாற்றம் வரும் அடுத்த மனிதர்களோடு உறவாடுகின்ற போதோ அந்த உறவிலே மாற்றங்கள் வரும் அப்படி இல்லாவிட்டால் நிரந்தரமாக வாழ வந்தவர்களை போன்று நாங்கள் என்னுடைய வாழ்க்கையினுடைய போக்கும் நடத்தை அமைகின்ற போதோ நிறைய பாவங்களை நாங்கள் செய்ய யோசிப்போம் மறுமை என்ற அந்த வாழ்க்கையை மறந்து உலகத்திலே வாழ வந்தவர்கள் என்ற சிந்தனையோடு வாழுகின்ற போதோ எங்களோட வாழ்க்கையிலே குற்றங்கள் தவறுகள் தப்புகள் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் எனவே உலகத்தினுடைய இயல்பான நிலையை விளங்கிக் கொண்டும் அழிந்து உலகம் எல்லாமே அழிந்து போகக்கூடியது நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்காக நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்கு வரும் என்றால் மறுமையை நாங்கள் சிறப்பான ஒரு களமாக அந்த சந்தர்ப்பத்தை நல்ல சந்தோஷமிக்க ஒரு இடமாக நாங்கள் மாத்திக்கொள்ளலாம் அப்படி ஒரு மனிதன் வறுமை நாளிலே வலது கைகளை பட்டோலை கிடைக்கப்பட்டு அவனுடைய கேள்வி கணக்கள் சரியாக மாற்றப்படும் என்றால் அங்கு எல்லாவித்தால் அவருடைய சந்தோஷத்துக்குரிய ஒரு மனிதனாக அல்லாவுடைய பொருத்தத்துக்குரிய ஒரு மனிதனாக அவன் மாறுவான் என்றால் அவனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை சோனமாக மாறும் அப்படி இல்லாவிட்டால் அவனுடைய இறுதிக்கட்ட வாழ்க்கை நரகமாக மாறிவிடும் அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நரகமாக மாறுகின்ற போது அவனுக்கு அது படுகொலியாக மாறும் வேதனைகள் நிறைந்ததாக மாறும் அது ஒரு பயங்கரமான நிகழ்வாக மாறிவிடும் எனவே அன்பா அந்த அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே இந்த இஸ்லாம் சொல்கின்ற மனித வாழ்க்கைக்கான மிகவும் அழகான வழிகாட்டல் மனித வாழ்க்கை என்பதே ஒரு நீண்ட பயணம் அது முடிவடையக்கூடியதல்ல அதற்கான தான் ஒன்றிருக்கின்றது முடிவொன்றில்லை என்ற அந்த சிந்தனை ஒரு மனிதன் வைத்துக்கொண்டால் முடிவடையாத அந்த வாழ்க்கைக்காக தயார்படுத்திக் கொள்ளலாம் உலகத்திலே இருந்து சுவனத்தை கனவு காணுகின்ற அந்த நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்கின்ற ஒரு அடியானாக எங்களை நாங்கள் மாத்திக்கொள்ளலாம் அப்படி மாற்றிக்கொள்கின்ற போது எங்களுடைய உழப்பாங்களை மாற்ற வரும் பேச்சிலே மாற்ற வரும் நடத்தையிலே மாற்ற வரும் எல்லோரும் விரும்புகின்ற ஒரு மனிதனாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளலாம் அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலும் நாங்கள் முரண்பட்டு கொண்டு பிளையான நடத்தைகளோடு வாழுகின்ற மனிதர்களாக நாங்கள் மாறுவோம் எனவே அல்லாஹத்தால எங்களை பாதுகாக்க வேண்டும் மகிஷரிலே அல்லாஹால எங்களை நோக்கி கேலி கணக்கு கேட்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் கேலி கணக்கு கேட்கப்படாமல் சொர்க்கம் செல்கின்ற பாக்கியத்தை அல்லாஹத்தால எங்களுக்கு தர வேண்டும் என்றால் அருமை தூதா சலாஹ் அலையஸ்லம்மா சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு வலது கைகளே பட்டோலை கிடைக்கப்பட்டால் அவனுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டாது அவனுக்கான கேள்வி கணக்கு என்னவென்றால் கையில் ஒரு மனிதன் பட்டோலை கிடைத்ததன் பின்னால் அதனை ஒருமுறை வாசித்து பார்ப்பான் அதுதான் அவனுக்கான கேள்வி கணக்காக மாறும் அந்த கையிலே பட்டோலை கிடைத்த மனிதன் ஹாவூ ஓ முக்ரா ஓ கிதாபியா இன்னி தலம் து அன்னி முலாக்கின் ஹிசாபியா என்று சூரா மஹாரிஜி அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் ஒரு மனிதனுக்கு வலது கைகளை பட்டோலை கிடைத்தால் அவன் சந்தோஷத்தோடு அந்த மைதானத்தில் ஓடுவான் நான் நினைக்கவில்லை எனக்கு இப்படி நடக்கும் என்று நான் செய்த எல்லா அமல்களும் இதிலே பதியப்பட்டு இருக்கின்றது என்று அவன் சந்தோஷத்தோடு அந்த மறுமை நாளிலே ஓடுகின்ற காட்சியையும் அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான் அதுதான் அவனுக்கான கேள் கணக்காக மாறும் அப்படி எங்களுக்கு வலதுகைகளே பட்டோலை கிடைத்து அல்லாவுடைய திருப்புருத்தோடு ரிதா அல்லாவுடைய திருப்புருத்தோடு மறுமையிலே சந்தோஷத்தோடு சொர்க்கத்தை நோக்கிய பயணத்துக்கு எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொண்டு வாழ்க்கை பயணத்திலே இருக்கின்ற நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி அந்த நிரந்தரமான வாழ்க்கை என்ற கனவுக்காக உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு போவதற்கு அல்லாஹுத்தாலா எங்களை கருள் பாலிக்க வேணும் அப்படியான் நல்லடியார்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொண்டு நல்லமல்களோடும் சாலிகானவர்களாக நன்மைகளின் முன்னோடிகளாக நன்மைகளுக்கு முன்னுதாரணமிக்கவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ் தாலா எங்களுக்கு கருள் பாலிக்க வேணும் வஹ்ர்தவானா அனில் அஹமது இல்லாஹி ஹபுலமீன் வசலாம் அலைக்கம் வரஹமத்துலாஹி வரகாத்தூ